இந்த மொழியினால தான் நாம் இப்போது முன்னேற முடியும். வேற ஒரு வழியும் இல்லை. காலடித்தாள் சொல் வரலாறு என்று ஒரு நூலினை நான் 85ஆம் ஆண்டு எழுதி வெளியிட்டேன். பாவாணரை ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலாக மாணவனாக இருந்து படித்த நான் அவர் வழியிலே கட்டுரைகள் எழுதலாம் என்று இயல்பான ஒரு தூண்டுதலால் அந்த நூலை எழுதினேன். அதன் பிறகு சொல்வழி புதைபொருள் என்று ஒரு நூல் எழுதினேன். உலகம் பரவிய தமிழின் வேர் கல் என்று 1000 பக்கம் 4 பகுதிகளை எழுதி வெளியிட்டேன். இப்படி சில சில நூல்களை எழுதி வெளியிட்டேன். செம்மொழி நிறுவனம் நடுவன் அரசினால் உருவாக்கப்பட்ட அந்த நிறுவனம், மைசூரிலே இருந்து இயங்கிய அந்த நிறுவனம் சென்னைக்கு வந்து இயங்க தொடங்கிய காலத்தில் பல ஆய்வுகளுக்கு துணை செய்த ஒரு நாள் இருந்தது. அந்த காலத்தில் தமிழுக்கும் வட இந்திய மொழிகளுக்குமான வேர்ச்சொல் இலக்கண ஒற்றுமைகள் என்ற தலைப்பில் 2 ஆய்வறிக்கைகளை நான் செய்து கொடுத்தேன். உலகம் பரவிய தமிழின் வேர் போல் எனக்கு மனதிற்கு பிடித்த ஒரு சிறந்த ஒரு பெரிய நூலாக நான் இதனையும் இதனுடைய தொடர்ச்சியாக பகுதி 2 என்றும் இந்த நூற்களை நான் ஆய்வறிக்கைகளை எழுதி செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்திற்கு படைத்தேன். இந்த ஆய்வறிக்கையை மதிப்பீடு செய்வதற்காக அறிஞர்கள் குழு கூடினார்கள். ஒன்றும் கேட்க இல்லை, ஐயா இப்படி அழகாக செய்திருக்கிறீர்களே தமிழுக்கு, நீங்கள் இதை பற்றி சுருக்கமாக எங்களுக்கு விளக்கி சொல்லிவிட்டு போங்கள் என்று சொன்னார்களே தவிர இந்த கருத்தினை யாரும் தவறாக சொல்லவில்லை. இதிலே நான் என்ன செய்தேன், இது ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்குமான போர் என்பது தொடர்ந்து நடக்கிறது என்று பாவாணர் சொல்வார். சேரன் செங்குட்டுவன் போர் 18 நாழிகை நடந்தது, பாரத போர் 18 மாதம் நடந்தது, ஆரிய திராவிட போர் 18 நூற்றாண்டுகளாக நடக்கிறது, இன்னும் இது முடியவில்லை என்று பாவாணரை எழுதினார். இதெல்லாம் என்ன இப்படியெல்லாம் சொல்கிறாரே, அப்படியா போர் நடக்கிறது, அவ்வளவு பெரியதாக தமிழ் இருக்கிறதா என்று நினைக்கின்றவர்கள் இருக்கிறார்கள். அதையெல்லாம் பாவாணர் வழியிலே அவர் சொன்ன கருத்து உண்மை உண்மை என்பதை உணர்ந்த காரணத்தால் தான் வட இந்திய மொழிகள் என்பன இந்தோ ஐரோப்பிய மொழிகள், சமஸ்கிருதம், இந்தி, பீகாரி, ஒரியா, குஜராத்தி, வங்காளி, இப்படி இங்கே இருக்கக்கூடிய சிங்களம், இவையெல்லாம் கீழே இந்தோ ஐரோப்பிய மொழிகள் என்று மேலை மொழி நூல் அறிஞர்களும் இந்திய மொழி நூல் அறிஞர்களும் கருதி கொண்டிருக்கிறார்கள். இந்த கருத்து பாவாணர் பார்வையில் எப்படி இதனுடைய உண்மை என்றால், இந்தியா முழுக்க தமிழ் இருந்தது, இந்தியாவை தாண்டி வடமேற்காக சென்று ஆரியமாக தெரிந்தது, 4000 ஆண்டுகளின் முன் நடு ஆசியாவிலிருந்து திரும்பி வந்த ஒரு கூட்டத்தினர் பேசிய மொழி கோகிஸ்தான் என்பது, அது பிறகு வேத மொழியாக மாறியது, அது பிறகு சமஸ்கிருதமாக காலப்போக்கிலே பெயர் பெற்றது, அந்த மொழி ஒன்றும் ஐரோப்பிய மொழிகளுக்கு மூலமில்லை, தமிழை விடவும் அது பெரிய மொழி இல்லை என்று பாவாணர் சொன்னது உண்மையா என்பதற்காகத்தான் இந்த தலைப்பை எடுத்து தமிழுக்கும் வட இந்திய மொழிகளுக்குமான உறவு என்று எழுதினேன். ஒரு சான்றை சுருக்க சுருக்கமாக நான் சொல்கிறேன். சந்திரன் என்று ஒரு சொல் இருக்கிறது. இந்த பார்வையை பாவாணரை தவிர ஒருவருக்கும் இது விளங்காது. அறிவினை என்ப உளவோ கருவியால் காலம் அறிந்து செய்யின் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். உலகத்தில் பெரிய பணி பெரிய காரியம் என்று எதுவும் கிடையாது என்று சொல்கிறவன் தெய்வ புலவன். அறிவினை என்ப உளவோ, பெரிய வேலை சின்ன வேலைன்னு ஒன்றும் இல்லைப்பா, பெரிய வேலைன்னு நினைக்கிறத தக்க கருவிகளை கொண்டு சரியான காலத்தில் செய்தால் அது எளிதாக முடிந்துவிடும். சிறிய வேலையாக இருந்தாலும் காலம் சரியில்லாத நேரத்தில் கருவி சரியில்லாத வேற சூழ்நிலையில் செய்தால் அது வெற்றி பெறாது, செய்ய முடியாது. எனவே எவ்வளவு பெரிய உண்மையும் எளிதாக தொடலாம், எவ்வளவு பெரிய உயரத்தையும் எளிதாக எட்டலாம் சரியான வழியில் சென்றால். அதுதான் பாவாணர் கண்ட வழி. உலக மொழிகளுக்கு மேலே இந்தோ ஐரோப்பிய மொழிகளுக்கும் ஒட்டுமொத்த ஐரோப்பியத்திற்கும் திறவுகோல் தமிழ் என்று பாவாணர் எழுதினாரே, அந்த திசையிலே யாரும் செலவு மேற்கொள்ளவில்லை.
ஏன் அது இந்தியத்திற்கு எதிராக போகும், ஆளும் அதிகார வர்க்கத்துக்கு எதிராக போகும், பணம் கிடைக்காது, பதவி கிடைக்காது. இந்த காரணம் மட்டுமல்ல, அதையெல்லாம் செய்வதற்கு அறிவும் வேண்டும். பாவாணருக்கு இந்த அறிவு இருந்தது, ஆண்மை இருந்தது, அதனால் அவர் அதை செய்தார். இன்றைக்கு தமிழ் குமுகம் கல்வி சமூகமாக, எழுச்சி கொண்ட குமுகமாக, தன்மானமுள்ள குமுகமாக உலக வரலாற்றிலே ஓங்கி நின்று தாக்கு பிடிக்கிறது. அதனால் பாவாணர் இன்றைக்கு மெல்ல மெல்ல மேலே வருகிறார். காந்து என்ற ஒரு சொல் சங்க இலக்கியத்தில் இடம்பெற்றது. காந்தள் என்று பூவை நாம் அறிவோம். காந்தள் பூ என்றால் எல்லாருக்கும் தெரியும். சங்க இலக்கியம் கழக இலக்கியம் படிக்கின்றவர்களுக்கெல்லாம் அந்த சொற்கள் வருவது தெரியும். காந்தள் பூவை தமிழத்தினுடைய தேசிய பூவாக அறிவித்திருப்பதும் உலகத்திற்கு தெரியும். அந்த காந்தள் என்ற பூவின் வரலாற்றை எழுதுகின்ற பாவாணர் காந்து என்ற தமிழ் வினையிலிருந்து வந்தது என்று எழுதுவார். காந்துதல் என்றால் எரிதல் என்பது பொருள். அந்த காந்து இன்றைக்கும் அதுதான் கன்னித்தமிழ். தோன்றிய நாளிலிருந்து இன்றும் அப்படியே உயிர்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மொழி. காந்து என்றால் அடுப்பில் காந்தி போச்சு பார் அப்படின்னு சொல்கிறாங்க. காந்துதல் என்றால் எரிதல்னு பொருள். அந்த காந்துதல் என்ற வினைதான் ஒரு 50-60,000 ஆண்டுக்கு முன்பே தோன்றி குறிஞ்சி நிலத்திலே மாந்தன் வாழ்வை தொடங்கிய பொழுது அது காந்து காந்தல் என்று சொன்னான். காந்தல் என்பதுதான் பிறகு காந்தல் என்றானது என்று பாவாணர் எழுதுகிறார். செதில் செதில் போல, துலக்கம் துலக்கம் போல, மங்களம் மங்களம் போல, லகர லகர மாற்றத்தில் காந்து காந்தல் காந்தள் என்றானது. அந்த காந்தள் என்ற பூ, காந்து என்ற சொல் எவ்வாறு பிறந்தது என்று சொன்னால் அது நான் என் கல்நூலில் மிக ஆழமாக அதை விளக்கியிருக்கிறேன். அந்த ஒன்றை பற்றி சொல்லணும்னா ஒரு மணி நேரம் ஆகிடும். காந்துதல் எரிதல் அது தமிழ் சொல். காந்தி போச்சு, எரிஞ்சு போச்சு. அந்த காந்தல் காந்தலானது ஒள் எரி பூ என்று கழக இலக்கியத்திலே சொல்வார்கள். ஒளியின் நிறத்தை ஒத்த பூ, குருதி பூவின் குலைக்காந்தட்டே என்பது குறுந்தொகை. குருதியின் நிறத்தை ஒத்தது, நெருப்பின் நிறத்தை ஒத்தது. அதுதான் காந்துதல்ங்கிற நெருப்பிலிருந்து காந்து காந்தல் என்றாகி காந்தல் என்றானது. இந்த காந்து காந்தல் தான், காந்து தான் தெற்கே தோன்றிய தமிழ் தான். வடக்கே சென்று, வடமேற்காக சென்று காந்த் என்றால் லத்தீனிலே ஃபயர் பிரைட் என்று பொருள். ஃபயர் காந்த் என்பது அதுதான் காந்து. காந்தில் கேண்டில் என்றானது எரிவது, வெளிச்சம் உள்ளது என்பது பொருள். அந்த கேண்டில் என்பது இந்த காந்து என்ற சொல் தான் அங்கே சென்று அவ்வாறு ஆனது என்று எழுதியவர் மொழி ஞாயிறு பாவாணர். மொழி ஞாயிறு என்றால் என்ன பொருள்? உலகத்திலே எல்லாம் இரவிலே இருட்டிலே எல்லாம் அப்படியே மறைந்து கிடக்கிறது. எது எது எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை. கதிரவன் பகலவன் ஞாயிறு வந்தால் எல்லாம் எங்கே இருக்கிறது, எது அதனுடைய நிலை என்ன என்பது விளங்குகிறது. அப்படித்தான் நம் பாவாணர் பெருமான் இந்த 1902 பிறந்த அந்த பெருமான் உலகத்திற்கே ஒரு ஞாயிறு. மேலே இருக்கக்கூடிய கதிரவன் உலக பொருள்களை விளக்குகிறான், உலக மொழிகளை விளக்குகின்றான். இந்த நெல்லைச்சீமையிலே பிறந்த தேவனேய கதிரவன் என்பதுதான் வரலாறு. அந்த காந்து காந்த் காந்தில் காந்தில் என்றானது. அதை பற்றி அவர் எழுதியதே விரிவாக சொல்லி கொண்டு போகலாம், ஆனால் தொட்டுக்கொண்டே போகிறேன். இந்த காந்து என்ற சொல் இப்படி இங்கேருந்து சென்று மேற்கே அது ஒளிர்கிறது. அந்த காந்த் என்ற சொல்லை சாந்த் என்று ககர சகர மாற்றத்திலே கேர்ச் சேர்ச் என்பது போல, கெனட்டோப் செனட்டோப் என்பது போல, கேப்பல் சாப்பல் என்பது போல, ககர சகர மாற்றிலே சாந்த் என்று தெரிந்து சாந்த் சாந்தர் சந்திரன் என்றாகிறது. கரம்சந்த் காந்தி சந்த், கரம் சந்த் என்றால் சந்த் என்பது பிரைட், புகழ் என்றெல்லாம் பொருள். காந்தி என்னுடைய தந்தையார் கரம்சந்த் காந்தி, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர் பெயர், கரம்சந்த். அந்த காந்து சாந்த் என்று தெரிந்து கொண்டு வருகிறது உள்ளே. இந்த காந்து என்ற சொல் அப்படியே காந்து காந்தில் என்று அங்கே போய் தெரிந்து ஒளியை குறித்தது. காந்திட் கேண்டிட் கேண்டிடேட் காந்து சாந்த் இதெல்லாம் அப்படியே மேலை உலகத்திலும் ககரசகர மாற்றத்திலே தெரிந்துதான் சாந்த் என்று ஒளி ஒளி உள்ளதாக இருக்கிறது. எது? நிலவு. அதற்குள்ளும் ஒளி இருக்கிறது. அதனால தான் அந்த நிலவை என்னென்னு சொன்னாங்க, சாந்த் சந்தர் என்று சமஸ்கிருதத்திலே சொன்னார்கள். சந்திரன் என்றால் ஒளி உள்ளது. வடஇந்திய மொழிகள், வடஇந்தியாவிலே எல்லாம் காந்து தான் இருந்தது. இந்த ஒளி இருந்தது, காந்து என்ற சொல் இருந்தது. அந்த எல்லாவற்றையும் விழுங்கிவிட்டு சாந்த் சந்தர் என்று அது வடஇந்திய மொழிகளுக்குள்ளே செல்வாக்கு செலுத்தி விட்டது. எல்லாரும் சந்திர, இங்கே நின்று சந்திரன்னு தான் பேர் வச்சுக்கிறான், சந்திரமதின்னு தான் பேர் வச்சுக்கிறான், ராமச்சந்திரன்னு தான் சொல்கிறான் தமிழனும். நிலவுங்கிற சொல் இல்லை என்றால், திங்கள் என்ற சொல் இல்லை என்றால், மதி என்ற சொல் இல்லை என்றால்,
இதெல்லாம் இறந்து போயிருந்தா, இதெல்லாம் நீக்கப்பட்டு போனால் நாமும் சந்திரன் தான். அப்போ என்ன ஆகும் வரலாற்றில்? ஆமையா பாரியா, வட இந்தியாவிலையும் சாந்து சந்திரன், இந்த சான்ஸ்கிரிட்டில் டிவைன் லாங்குவேஜ் தேவ பாடையில் இருக்குது, எல்லாரும் சந்திரன் தான் சொல்கிறான், தமிழனும் சந்திரன் தான் சொல்கிறான். அப்போ புரியுதா இது? என்ன புரியுது? இந்திய நாகரிகம் என்பது வேத நாகரிகம், இந்திய நாகரிகம் என்பது ஆரியர் நாகரிகம். அவர்கள் வந்து தான் இந்தியாவிற்கு ஒளியை கொடுத்தார்கள், புகழை கொடுத்தார்கள். எல்லா மொழிகளுக்கும் மூலமொழி சமஸ்கிருதம் தான் என்று சொன்னால் ஆமான்னு தான் எல்லாம் ஆமா ஜாமியாக தான் இருந்தான். டே டே டே, அப்படி இல்லைடா, இது தமிழ் இல்லைடா, இந்த தமிழ் தாண்டா இதுக்கு மூலம். காந்து காந்து சாந்து சாந்தர் இப்படி திரும்பி வர்றான், அங்கே காந்து காந்தில்னே நிற்குது. இது எதுக்கு? இப்படியே தான் வரலாற்றை தெளிவுபடுத்தியவர் பாவாணர். நான் வந்து இந்த மதிங்கிறத பற்றி பாவாணர் எழுதுனதை சொல்கிறேன். மூன் என்ற சொல் ஆங்கிலத்தில் இருக்கிறது, இதை பற்றி நான் எழுதியிருக்கிறேன். அதாவது மதி என்ற சொல்லுக்கு அளவு என்று பொருள் என்று பாவாணர் விளக்கினார். அந்த தமிழை அறிந்தவர் பாவாணர், பெரும் பேராசிரியர்களை படித்தேன், ஆனால் அந்த சொல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆழத்தை அவரை போல் எனக்கு விளக்கியவர்கள் யாரும் இல்லை. ஏற்றுமதி என்றால் ஏற்றும் அளவு, இறக்குமதி என்றால் இழக்கும் அளவு. எனக்கு மதிப்பெண் போட்டிருக்கிறார்கள்னா மதிப்பு என்ன, என்னுடைய அறிவு, என்னுடைய ஆற்றல், என்னுடைய படிப்பு, என்னுடைய உழைப்பு என்ன என்பதை காட்டுகிற எண், மதிப்பு எண். அந்த மதி என்பதும் ஏற்றுமதி இறக்குமதியில் இருக்கிறதும் எனக்கு என்ன மதிப்பு இங்கேங்கிறது ஒரு அளவை நான் எதிர்பார்க்குறேன், அதான் மதிப்பு. 15 நாள் வளர்ந்து 15 நாள் தேய்வதாகிய கால அளவை கொண்டிருப்பது காரணத்தால் நிலவுக்கு மதி என்று பொருள். வாழி மதி என்று வள்ளுவன் சொல்லுவான், மதிபோல் விழிவிட வல்லையேல் என்று வள்ளுவன் சொல்லுவான். மதி என்பது அறிவை குறிப்பது, எல்லாவற்றையும் அளந்து காட்டுவது, அதனால தான் அதுக்கு மதின்னு பேர். இந்த மதி என்ற சொல் அளவை குறிப்பது என்ற பொருளை நமக்கு விளக்கி காட்டியவர் மொழி ஞாயிறு. மா என்ற சொல் அளவு என்று பொருள். மா என்றால் அளவு, மா மான் என்றாலும் அளவு. ஒரு மா எவ்வளவு, எம்மாம் பொறும் எவ்வளவு பொறும் என்று பொருள். அந்த மா என்ற சொல் தான் நகர எழுத்து பேர் பெற்று மான் என்றானது. மான் மானம் என்றால் அளவு, எழுத்துக்களுக்கு அளவுன்னு பொருள். வருமானம்னா வருமளவு, தேய்மானம்னா தேய் அளவு. அந்த மா மான் என்றாகி அதுதான் மூன் என்றானது. மூன் என்ற ஆங்கில சொல்லை மேலே இந்த ஐரோப்பிய சொல்லை எடுத்து பார்த்தால் மா இஸ் த ரூட், இட் மீன்ஸ் மெஷர் என்று ஆங்கில அகராதியில் எழுதியிருப்பார்கள். மா அளவு, மா நிறைவில்லதும் பன்னாட்காகும் என்று நம்முடைய புறநானூற்றிலே வரும். இன்னும் மா என்றால் அளத்தல் தான். மா மாத்திரை, மாத்ரா, மீட்டர், மெட்ரிக் எல்லாம் இந்த மா என்ற சொல்லில் இருந்தது. மா என்பதிலிருந்து தான் மாஷர் மெஷர் என்ற சொல், எல்லாத்துக்கும் மா என்பது தான் வேர். அப்போ மதி என்பது நாம் கால அளவை காரணமாக கொண்டு நிலவை குறித்தோம், நிலவை வைத்து காலத்தை அளந்தோம். அதனால தான் திங்கள் என்ற சொல் நிலவையும் குறிக்கிறது. தை திங்கள் என்று சொன்னால் அது மாதத்தை குறிக்கும், திங்கள் தோன்றியது என்று சொன்னால் அது நிலவை குறிக்கும். அதேதான், அதே அளவு பொருள்தான் மா என்ற சொல் மேரை உலகம் சென்று மான் என்றாகி அது மூன் என்றாகி ஒளிர்கிறது. அந்த மூன் என்பதுலன்னா மூன் என்பது தான் மந்த் என்றானது. நாமும் திங்கள் என்ற சொல் நிலவை குறித்து மாதத்தை குறிக்கிறோம், மதி என்ற சொல் தான் மதம் என்றாகி மாதம் என்றாகி மாதம் என்றானது என்று பாவாணர் விளக்கினார். இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், இப்படி சந்திரன் என்பதற்கும் அது தோன்றிய வரலாறு இதுதான். இந்த மதி என்பதெல்லாம் இப்படி காரணகாரியமாக நம்மால் விளக்க முடியும், அவர்களால் விளக்க முடியாது. என்ன காரணம்? உடைந்து போன மொழிகள், சிதைந்து போன மொழிகள், அது வேறெல்லாம் அற்றுப்போன மொழிகளாக இருக்கின்ற காரணத்தால் அதனுடைய வரலாற்றை அவர்களால் காண முடியவில்லை, மேலை மொழி அறிஞர்களுக்கும் முடியவில்லை. அதனால் அவர்கள் என்ன சொன்னார்கள், மொழியில் எவ்வளவு சொற்கள் இருக்கின்றன, அதுக்கு என்னென்ன பொருளை மக்கள் கையாளுகிறார்கள், யார் யார் அந்தந்த சொல்லுக்கு என்னென்ன பொருளை எந்தெந்த நூலில் எழுதியிருக்கிறார்கள், இதையெல்லாம் கற்பி. இந்த சொற்கள் எவ்வாறு பேச்சு வழக்கிலே தெரியும், யார் யார் பேச்சு வழக்கிலே என்னென்னவாறு தெரிகிறது, இதையெல்லாம் எழுதுவதுதான் வண்ணனை மொழி நூல், டிஸ்கிரிப்டிவ் லிங்குஸ்டிக்ஸ் என்று பொருள். இந்த மொழி நூல் கலையைத்தான் பெரிதாக மொழியியல் உலகம் கற்பித்து கொடுத்தது. ஆங்கிலேயர்கள் உலகத்தை எல்லாம் வளைத்த பொழுது, தங்களுடைய குடியேற்ற நாடுகளாக அவர்கள் கைப்பற்றிய பொழுது, அந்தந்த நாட்டிலே உள்ள மொழிகளை பற்றிய அடிப்படை அறிவை பெற வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட கலைதான் இன்றைய வண்ணனை மொழி நூல் மொழியற்கலை. ஆனால் அதை வைத்து கொண்டு மொழியின் மூலத்தை, வரலாற்றை, மொழி வரலாற்றை, மொழிகளுக்கிடையிலான உறவினை காண முடியாது. ஆதலால் அது பிழையான மொழியாய்வு என்று சொல்லி பாவாணர் வண்ணனை மொழி நூலின் வழிவியல், த ஃபெலாசிஸ் ஆஃப் டிஸ்கிரிப்டிவ் லிங்குஸ்டிக்ஸ் என்று ஆங்கிலத்திலும் அதை நூலாக எழுதினார். இது வந்து எல்லாரும் போன போக்கில் போகிறவங்க, எதிர்த்து நின்று பேசாதவங்க, எதிர்த்து நுணுகி பார்க்காதவங்க,
அதனால் பாவாணர் ஆய்வை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பாவாணரும் அவர்களுடைய நிலையை கண்டு இறக்கப்பட்டு அவர்கள் மொழி மூலமொழி ஆய்வு செய்வதற்கு அவர்கள் மொழி இடம் தராத காரணத்தால் அதை அவ்வாறு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். உங்கள் மொழியின் வரலாற்றையும் தமிழோடு இணைத்து இதன் மூல பெருமையை நான் விளக்கி காட்டுகிறேன் என்று பாவாணர் விளக்கி 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 எழுதினார். உள்ளே போய் போய் சொன்னார், பிஸ்கட்டுன்னு ஒரு சொல் நாம் கேள்விப்பட்டிருப்போம், இதன் வரலாற்றை நான் பாவாணர் வழியிலே விளக்கியிருக்கிறேன், எழுதியிருக்கிறேன், செம்மொழி நிறுவனத்துக்கு எழுதி கொடுத்த அறிக்கையிலே எழுதியிருக்கிறேன். பாருங்கள், இப்போ இதெல்லாம் ரெண்டு தமிழ் சொல்லிருந்து வந்ததுன்னா நம்மளை வந்து எங்கேயாவது பைத்தியக்கார மருத்துவமனையில் சேர்த்துடலாமா? பைத்தியக்காரன்னா பித்துங்கிற சொல் தான் பைத்துன்னு தெரிஞ்சுதுன்னு எழுதுனது. பித்து, பிதற்று, பீற்று, இதெல்லாம் ஒன்று கிடக்கு ஒன்று அப்படியே உளறிட்டு இருக்கிறது தான் பித்து பிதற்று. அந்த பீத்து என்பது தான் பைத்துன்னானது, பைத்தங்காய் அப்படியெல்லாம் அந்த ஈகர ஐகாரமாக மாறுறது. அந்த மாதிரி நம்மளை கொண்டு போய் எங்கே செய்யலாம்? பைத்தியக்கார மருத்துவமனையில் வைக்கலாமா? பிஸ்கட் ஆண்டாப்பா, அதில் ரெண்டு தமிழ் இருக்குங்கிறாப்பா. அப்படிமா என்ன செய்யலாம்? தமிழன் முழுக்க அன்றைக்கு சமஸ்கிருதத்துக்கு அடிமை, இன்றைக்கு ஆங்கிலத்துக்கு அடிமை. என்ன காரணம்? வயிற்று பிழைப்பு, வாழ்க்கை, எதிர்காலம் என்பது தமிழை பற்றி பேசினா என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. தமிழை வச்சுட்டு பாழ முடியுமா? முடியாது. தமிழனுக்கு அரசு இருக்கா? கிடையாது. தமிழ் ஆய்வு செய்தால் போற்றுவாங்களா? கிடையாது. அப்புறம் தமிழனா அதுதான் அப்படி தான் போவான், அவன் வயிறு இருக்குல்ல, வாழ்க்கை இருக்குல்ல, அவ்வளவுதானே. ஆனால் என்ன செய்யறது? பாவாணர் போல நாலு பேர் கிருக்கர்கள் இருந்து கொண்டு தான் இருப்பார்கள். கிருக்கர்கள் என்று சொன்னால் தன்னை இழக்காதவர்களை என்ற பொருளில் சொல்கிறேன். இதை பாருங்க, பிஸ்கியூட் என்று இதை பிரிக்கிறார்கள். பிஸ்கியூட் என்பது பாவாணர் தான் எழுதினார். துமி என்ற ஒரு சொல் தமிழில் இருக்கிறது. துமித்தல் என்றால் வெட்டுதல் என்று பொருள். இந்த வினை தமிழிலே ஆழமாக நம் கழக இலக்கியத்தில் இருக்கிறது. துமி, பைதர துமிந்து, நீளிருள் துமிய மின்னி. துமித்தல் என்றால் வெட்டுதல். வெட்டு ஒன்று, துண்டு ரெண்டு. ஒன்றை வெட்டினா ரெண்டாக போயிடும். அப்படித்தான் இந்த துமி என்ற வினை, இந்த வேர்பு துமி துவி என்றாகி இரண்டை குறிக்கிற இந்தோ ஐரோப்பியத்தை கொடுத்தது என்று எழுதியவர் பாவாணர். துவி சக்கர வண்டின்னு சொல்கிறோம், துவி துவின் என்று சொல்கிறோம், துவி தோ என்று இந்தியில் சொல்கிறான், துவி துவ டூ என்று சொல்கிறோம். டிஒயூபிடி டவுட் என்பது கூட இந்த தோ என்பதிலிருந்து வந்தது. இதுவா அதுவாங்கிறது தான் டவுட் என்பது. இதை பற்றி நான் வந்து விரிவாக செம்மொழிக்கே எழுதி கொடுத்துருக்குறேன். இது எதுக்கு சொல்கிறேன்? இந்த துமி துவி விளக்க அமிக்கிறது, விளக்க அவிக்கிறது, நெல்லை குமிக்கிறது, நெல்லை குவிக்கிறது. அந்த துமி துவினாகி த்விஸ்னாகி அப்படி போச்சு. இந்த துவி துபீனாகி பீனாகி பிஸ்னானது. இந்த பிஐஎஸ் பிஸ் என்பது பிஐ பை என்பது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆங்கில அகராதியில் ஆன்லைன் எட்டிமாலஜியில் போய் பாருங்கள், ஃப்ரம் சான்ஸ்கிரிட் துவி த்வி என்று எழுதியிருப்பான். இந்த துவி தான் துவி துவி துபி பி என்றானது. பிஸ் என்றால் இரண்டுன்னு பொருள். இந்த பிஸ் என்பது இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், இரண்டு பக்கமும் புரட்டி புரட்டி சுடப்பட்டது, வெப்பமாக்கப்பட்டது, வேக வைக்கப்பட்டது என்பது இந்த பிஸ் என்பது ஃப்ரம் த சான்ஸ்கிரிட் துவி என்று எழுதியிருப்பான். அந்த துவி ஈர்தல் என்றால் பிளத்தல் என்று பொருள். ஈர்தல் என்ற வினையிலிருந்து ஈர் இரு என்ற சொல் வந்தது என்று குண்டற்றி எழுதினார் என்று கால்டுவெல் பாராட்டுகிறார். பாவாணர் இதையெல்லாம் படிக்கிறார். ஒரு ஆய்வு என்பது நுணுகி நுணுகி பார்ப்பது, முன்னோர் வழியிலிருந்து எடுத்து விரித்து வளர்ப்பது. ஈர்தல் என்ற வினையிலிருந்து ஒன்றை ஒன்று சேர்த்தால் ஒன்று, ஒன்று ஒன்று சேர்ந்தால் ஒன்று, ஒன்றை வெட்டுனா ரெண்டு, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு, அதுதான் ஈர்தல் என்பது இரண்டு என்றானது. ஓ, அப்படித்தாண்டா துமியை எடுத்து அவன் துவி ஆக்கணா, த்விஸ் ஆக்கணா, ட்விஸ் ஆக்கணா, ட்வின் ஆக்கணா, தோ ஆக்கணா, டூ ஆக்கணா, டவுட் ஆக்கணா, டூயட் ஆக்கணா அப்படின்னு நான் பாவாணர் வழியில் போனேன். அந்த துவி துபி பி பீஸ் இதுதான் பிஸ்கட்டினுடைய முதல் பகுதி. பாவாணர் வந்து இந்த பிஸ்ஸுக்கு வரலாறு எழுதலை. நான் அவர் வழியில் அவர் தோளில் உட்காந்துக்கிட்டு பார்த்தபொழுது அந்த பிஸ்ஸை ஃப்ரம் த த்விஸ்ன்னு எழுதி வச்சுருக்கான். அப்போ முடிஞ்சு போச்சுராவும் கதை அப்படின்னு அந்த பிஸ்கட்டினுடைய பிஸ்ஸு ஃப்ரம் த துவி த்விஸ்ஸு துபி பி பிஸ்ஸுன்னு எழுதி வச்சுருக்கிறான். அப்புறம் இந்த க்யூட்டுங்கிறது என்னென்னா பாவாணர் எழுதலை, ஆனால் அவர் வழியில் தான் நான் போய் எழுதினேன். வெக்கு என்று சொன்னால் வெப்பம்னு உங்களுக்கு தெரியும். வெக்கையாக இருக்குது அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், தமிழ் தானே வெக்கையாக இருக்குப்பா. ஒரே வெக்க மாடு, வெக்க சூட்டில் வந்து நோய் காலானதுன்னு சொல்லுவாங்க. இந்த வெக்கு வெக்கங்கிறது எப்படி வந்தது அப்படின்னு பாவாணர் எழுதினார். வெல் என்பது ஒரு வெப்ப கருத்து, வேர். வெல்பு வெப்பு, வெல்பு வெம்பு, வெல்வை வெயில், வெல்வெள் வெட்டை,
வெல்து வெது வேது ஸ்வேது ஸ்வெட்டு ஸ்வெட்டிங் எல்லாம் இப்படி தான் போச்சு. இந்த வெக்குங்கிறது பெக்குன்னாகி பேக்குன்னு ஆனதுன்னு எழுதினது பாவாணர் பெருந்தகை. என்னப்பா அது வகர பகர மாற்றம்டா சாமி. வண்டி பண்டிங்கிற வெளிச்சோங்கிற சொல் ப்ளீச்சுன்னு மாறினதுன்னு எழுதின ஞானப்பிரகாசர். வங்காளம்தான் பங்கால்னானது, இன்றைய வெற்றில தான் நேற்று ஆங்கிலத்தில் பெட்டல்னானது. வாப்பா மாற்றம் இப்படி உண்மை. அப்படித்தான் பாவாணர் என்ன எழுதினார், ஞானப்பிரகாசர் வெளிச்சம்ங்கிற சொல் வெளி வெளிச்சம் ப்ளீச் என்றானதுன்னு எழுதினார். வெக்கு பெக்கு பேக் என்று பாவாணர் எழுதினார். இந்த பேக் என்ற சொல்லை அப்படியே உள்ளே போய் பார்த்தா இந்த பேக்குங்கிற சொல் தான் குவாக் என்றாகி கூக் என்றாகி கூக்கன் என்றாகி கூச்சன் என்றாகி குச்சினி என்றாகி க்யூட் என்றாகி பிஸ்கியூட் என்றால் இரண்டு பக்கமும் வேக வைக்கப்பட்டது. இந்த சியூஐடி க்யூட் என்பது அப்புறம் பிஸ்கட் என்றானது, பிஸ்கியூட் அது பிஸ்கட்டுன்னு சொல்லப்படுகிறது. மொழியின் வரலாற்றை அப்படி உற்று பார்க்கிறோம். ஒரு ஊரில் குடியேறுகிறோம், நான் மட்டும்தான் வீடு கட்டுறோம். முதல்ல நான் தான் வந்தேன் இந்த ஊருக்கு, பக்கத்தில் ஒருத்தன் வந்தான், யாராவது வர்றானா திருடம் பயம், போக வர்றதுக்கு ஒரு துணை இல்லை, பேச்சு துணை இல்லைங்கிறோம். அதுக்கு பார்த்தா அப்புறம் ஓய்வே இல்லை, பார்த்தா கூட்டம் கூட்டமாகிடுது, மந்த மந்தையாகிடுது. அப்படித்தான் மொழியிலும் சொற்கள் உருவாகின்றன. ஒன்றிலிருந்து ஒன்று எல்லாம் உறவினர் யாவரும் கேளீர், அதுதான் இந்த வெக்கு. வெல் என்பது இருக்கிறது, வெல்பு வெப்பு வெல்கு வெக்கு வெல்வெய் வெயில் வெல்வெல் வெட்டை வெல்து வெது வெல்து வெது வேது வெல்பு வெப்பு வெல்வம் வெம்மை எல்லாம் தமிழாப்பா. புரியுதா உனக்கு? இது புரியலையா? அப்புறம் இதில் எங்கடா ஏமாற்று இருக்குது, பித்தலாட்டம் இருக்குது? இதை சொல்லாத நீ தான் பித்தலாட்டக்காரன், இதை சொல்லி ஏற்றுக்கொள்ளலாம் நீ தான் மகா பித்தலாட்டக்காரன். வெக்கு பெக்கானது, பேக்கானது, குவாக்கானது, க்யூட்டானது, துமி துவி துபியானது, பிஸ்ஸானது, பிஸ்கியூட்டு, ரெண்டு தமிழா. உலகத்துக்கு இதை எடுத்துகிட்டு போக முடியுமா? ஏற்றுப்பானா? தமிழை ஏற்றுப்பானா? முதல்ல ஏழை சொல் அம்பலம் ஏறாதடா. இதில் ரெண்டு தேவ பாஷை சொல்லுன்னா எடுத்துகிட்டு போய் ஐநாவரில் காட்டிட்டு வந்துடுவான். சிந்துவெளியிலேயே யோகக்கலை இருந்தது, ஓகக்கலை. அது வந்து வேதம் கொடுத்ததுன்னு கொண்டு போய் ஐநாவில் நிறுவிட்டு வந்துட்டான். நான் எதை கொண்டு போய் நிறுவ முடியும்? இந்த பிஸ்கட்டை வாங்கி சாப்பிடக்கூட இந்த தமிழை பற்றி பேசினா காசு கிடைக்காது, வயிறு வெடிச்சு தான் சாகணும். இதை எதுக்கு சொல்ல வந்தேன் என்றால், இது எல்லாரும் சொல்லலைங்கிறதுக்காக, எல்லாருக்கும் தெரியலைங்கிறதுக்காக இதை எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? பாவாணர் பேக்கை சொன்னார், நான் பேக்கிலிருந்து தெரிஞ்ச அந்த சொற்களை எல்லாம் அவர்கள் என்ன சொன்னார்களோ எல்லாத்தையும் அதோடு இணைச்சேன். அது பக்கு பக்ஷணான்னு சொல்கிறது இந்திய மொழிகள் எல்லாத்துலேயும் இருக்கலாம். இன்றைக்கும் நாகரிகமாக பட்சணம் இருக்குங்களா வீட்டில், என்ன பட்சணம் வச்சுருக்கீங்கன்னு கேட்குறது. ஆனால் அது வெக்கு என்ற சொல் தான் திரிந்து இந்தோ ஐரோப்பியம் முழுவதுமாக திரிந்து வந்தது என்பதையெல்லாம் நாம் இப்படித்தான் தமிழ் திரவிடத்தாய் ஆரியத்திற்கு மூலம் அது சமஸ்கிருதம் என்பதும் எல்லாம் இதிலே ஒரு சின்ன துண்டு துணுக்கு என்பது தான். எனவே மேலை மொழி நூல் அறிஞர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், வேர்ச்சொல் ஆராய்ச்சி அவர்களிடத்திலே வளர்ந்தது. எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி எட்டிமாலஜி தியரிஸ் எல்லாம் அவர்கள் செய்து பார்த்தார்கள். ஆனாலும் சமஸ்கிரு முழுமை பெற முடியவில்லை. சமஸ்கிருதத்தை வைத்து கொண்டு அவர்கள் எல்லா சொற்களுக்கும் வரலாற்றை காண நினைத்தார்கள், அது மூலமொழி என்ற நம்பிக்கையில். ஆனால் வெற்றி பிடைக்காத பொழுது இப்பொழுதுதான் அவர்கள் புதிய வெளிச்சத்திற்குள்ளே வருகிறார்கள். இது சமஸ்கிருத மூலமொழி இல்லை, அதற்கு வேறாக ஒரு மூலமொழி இந்த ஐரோப்பிய மொழிகள் இருக்க வேண்டும். இந்த மொழி குடும்பங்களை எல்லாம் தாண்டி மேக்ரோ ஃபேமிலி என்று எல்லா மொழிகளும் ஒரு காலத்தில் ஒரு குடும்பமாக இருந்தது. ஒரு பெருங்குடும்பமாக இருந்த காலத்தில் இந்த மொழி குடும்பம் என்ற பிரிவினைகள் எல்லாம் இல்லை. ஆரிய திராவிடம் என்பது இன்றைக்கு உருவான ஒரு பெயர். வரலாற்றுக்கு மிக பழங்காலத்தில் ஒரு தாயினமாக ஒரு மூல இனமாக இருந்த இனம்தான் பல்வேறு இனமாக பிரிந்தது, பல்வேறு மொழிகளாக பிரிந்தது என்ற உண்மை இன்றைக்கு அறிந்து கொண்டு இந்த மூலமொழி ஆய்வாளர்கள் இன்றைக்கு அந்த கருத்தியலை எடுத்து வளர்க்கிறார்கள். இது பார்த்தீர்கள் என்றால் ஃப்ளோனா மெக்பர்சன் என்கின்றவர், இவரை வந்து நியூசிலாந்திலிருந்து ஒரு அம்மையார். இது ஒரு வேர்ச்சொல் ஆய்வில் ஒரு அருமையான நூல், அண்மையிலே கிடைத்த ஒரு நூல். இந்தோ யூரோப்பியன் காக்னேட் டிக்ஷனரி என்று ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் என்ன எழுதியிருக்கிறார்கள், 40,000 சொற்கள் 32 மொழியிலே 430 வேர்ச்சொல்லிலிருந்து. பாருங்கள், 430 வேர்ச்சொல்லிலிருந்து 32 மொழிகளில் 40,000 சொற்கள். இது மேலை அறிஞர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு அகராதி. இது ஸ்கீட்டு டிக்ஷனரி, சாம்பர்ஸ் டிக்ஷனரி, ஆங்கில வேர்ச்சொல் அகராதி, ஐரோப்பிய வேர்ச்சொல் அகராதிகள் எல்லாவற்றிலும் உள்ள கருத்தை திரட்டி இந்த அம்மையார் எழுதியிருக்கிறார், நியூசிலாந்து அம்மையார். ஆனால் இதிலே பாவாணர் வழியிலே நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்றால், இந்த 430 கோக்னேட்ஸ் என்பதிலே
200 மேற்பட்ட வேர்கள் தமிழாக இருக்கின்றன. அப்படி என்றால் 40,000 சொற்களில் 20,000 சொற்களுக்கு தமிழ்தான் மூலம் என்பதை பாவாணரின் மாணவனாக என்னாலே விளக்க முடியும். இந்த நூலை எழுதிய அம்மையாருக்கு இந்த 430 கோகனட்ஸ்னு சொல்லக்கூடியவை எல்லாம் சொற்கள், வேர் சொற்களே கிடையாது. அந்த வேர் சொற்கள் என்று அவர்கள் சொல்லக்கூடிய சொற்கள் எவ்வாறு வந்தன என்பதையும் அவர்களால் அங்கு விளக்க முடியவில்லை. ஆங்கில வேர் சொற்களாக ஆக்ஸ்போர்ட் அகராதி உட்பட எவற்றினாலும் அதை விளக்கப்பட முடியவில்லை. அதனால்தான் பாவாணர் சொன்னார், மேலை மொழி நூல் அறிஞர்கள் மெத்த படித்த மேதைகள் என்றாலும் தங்கள் மொழிக்கான திறவுகோல் தமிழில் இருக்கிறது என்று சொன்னார். திறவுகோல் கையில் இருப்பதால் நம்மால் இப்படி தமிழை வைத்து ஒட்டுமொத்த இந்தோ ஐரோப்பிய மொழிகளையும் விளக்கி காட்ட முடிகிறது. தமிழ் மூலமாக இருப்பதை நம்மால் காட்ட முடிகிறது. ஆனால் இன்று மட்டுமல்ல, இன்னும் மிக அண்மையிலும் கூட பல்கலைக்கழகங்களில் பேரறிஞர்கள் மட்டத்தில் இந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து செல்ல நம்மால் முடியாது. ஏனென்றால் இந்த கருத்தியலை எடுத்து சொல்லக்கூடியவர்களுக்கு அங்கே வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் கல்வி பறந்துபட்டு இன்றைக்கு ஊடகங்களின் வழியாக, இணையதளங்களின் வழியாக, முகநூல் வழியாக, இந்த யூடியூப் வழியாக எவ்வளவோ செய்திகள் புதிது புதிதாக கண்டறியப்பட்டு வெளிவந்து கொண்டிருக்கின்றது. தாய் தமிழ்தாய், மதர் தமிழ் மதர் என்ற ஒரு அமைப்பின் ஊடாக 7 சொற்பொழிவுகளை இதுவரை நிறுத்தியிருக்கிறோம். ஒவ்வொரு சொற்பொழிவும் 1 மணி நேர சொற்பொழிவு. 6 பொழிவுகளை நாங்கள் வலைவழிக்கு கொடுத்திருக்கிறோம். 7வது சொற்பொழிவும் வர இருக்கிறது. அவற்றையெல்லாம் இன்றைக்கு தமிழிலும், அந்த காலத்திலே அந்த காயத்ரி மந்திரம் சொல்லுகின்றவர்கள் அவள்தான் உலகம் முழுக்க போய் தமிழ்நாட்டில் இருந்து இருந்தார்கள். அவர்கள் நெறியைத்தான் அங்கும் வேத மகிமை பரப்பி கொண்டு இந்த மந்திரங்களை சும்மா கத்தி கொண்டு பிதற்றி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு கல்வி உலகமாக மாறிய இந்த காலச்சூழலில் தமிழ் இளைஞர்கள் உண்மை தமிழர்கள் உலகெல்லாம் பறந்தனர். ஒண்டமிழ் தாயினை உலாவர விட்டனர். திண்மை உளத்தொடு தீந்தமிழ் பரப்பினர். தீமைகள் அகன்றதென்று ஊதடா சங்கம் என்று பாவாணரின் மாணவர் பாவலரேறு பாடியது போல் இன்றைக்கு அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் ஏன் கனடாவிலும் ஆஸ்திரேலியாவிலும் என்னுடைய நூலை ஆஸ்திரேலியாவை வெளியிட்டு மிக சிறப்பு செய்தார்கள். சிகாகோ மாநாட்டிலே வெளியிட்டு பாராட்டினார்கள். ஆஸ்திரேலியாவிலே சிட்னி மாநகரத்திலே சென்ற ஆண்டு ஜனவரியிலே 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழ் இந்தோ ஐரோப்பிய உறவு, த ஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தமிழ் அண்ட் இண்டோ யூரோப்பியன் பிஃபோர் 10,000 BC என்ற புத்தகத்தை எல்லாம் வெளியிட்டு தமிழர்கள் மனமகிழ்ந்து அது பரவி கொண்டிருக்கிறது. இன்னும் விரைவாக இந்த ஆய்வை உலகத்தின் முன் எடுத்து சென்றால் கீழே உலகத்தில் இருக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய ஒரு தன்னலமான ஏமாற்று வாழ்க்கையிலே நாம் மடியிலே கை வைப்பது போல் ஆகும். அவர்கள் தேவபாஷை கனவிலே இருந்து கலைய மாட்டார்கள். அது வந்து அதை மாற்றிக்கொள்ள அவர்கள் அவ்வளவு எளிதாக இடம் தர மாட்டார்கள். ஆனால் மேலை அறிஞர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். மேலை அறிஞர்கள் நடுநிலையானவர்கள். மேலை உலகத்தில் இந்த கருத்துக்களை பரப்புவோம். அதன் பிறகு கீழே உலகம் தானாக கலகலத்து போகும். பாவாணரின் கனவு என்பது ஆரியத்தின் பிடியிலிருந்து தமிழை, தமிழ் இனத்தை மீட்பதுதான் தன் பிறவியின் நோக்கம் என்று பாவாணர் சொன்னார். அரசியல் ஆதாய நலன்களால் தமிழினம் தலை நிமிர்வதற்கு போராடி கொண்டிருக்கின்ற இந்த அரசியல் வீழ்ச்சியோடு இந்த மொழியினுடைய விழிப்பினையும் நாம் சேர்த்து எடுத்து கொண்டு செல்லுகின்ற பொழுதுதான் உலக தமிழர்களுக்கு ஒரு விடிவு கிடைக்கும். உலக தமிழினத்துக்கு மதிப்பு கிடைக்கும். நாம் யாவரும் கேளிர் என்ற அன்புணர்ச்சியோடு தான் இதை சொல்கிறோமே தவிர யாரையும் பகையினமாக கருதவில்லை. பாவாணரே வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் அவருடைய நூலிலே. பார்ப்பனர்கள் என்கின்றவர்கள் எப்படி இங்கிருந்து போனவர்கள், எப்பொழுது எப்படி திரும்பி வந்தவர்கள், எனவே இந்த உண்மை அறிந்து மூல மொழி எங்களுக்கு தமிழ்தான் என்றும், மூல மண் எங்களுக்கும் தமிழ்தான், தமிழினம் தமிழ்நாடு தான் என்றும் அறிந்து கொண்டு தேவபாடை கனவிலிருந்து கலைத்து மூல மொழியாகி தமிழை போற்றுங்கள் என்று பாவாணர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். எனவே நாம் பரப்புகின்ற இந்த கருத்து எந்த இனத்திற்கும் எதிரானதல்ல, ஒரு இன வேறுபாட்டை விளைவிக்கக்கூடியதல்ல. இது ஒரு ஆய்வு, மூல மொழி ஆய்வு, முதல் மொழி ஆய்வு, தமிழும் மற்ற மொழிகளுக்குமான உறவை பற்றிய ஆய்வு. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதற்கான அனைத்து ஒத்துழைப்புகளையும் நல்கி உலகத் தமிழர்களுக்கு பயன் தருகின்ற வகையிலே என்னுடைய எனக்கு ஒரு சொற்பொழிவாற்றுவதற்கு வாய்ப்பு கொடுத்த மெட்ரோப்ளக்ஸ் தமிழ்ச்சங்கத்தினருக்கு எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கடந்த 50 ஆண்டாக நான் இந்த மொழியாராய்ச்சி செய்து வந்திருக்கிறேன். 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே இரு உண்மைகளை கண்டேன். அவை என்னவென்றால், ஒன்று, தமிழ் உலகத்தில் முதன்முதலாக தோன்றிய மொழி.
அது எப்படி எங்கே என்றால், தெற்கே முழுகி போன ஒரு கண்டத்தில், தெற்கே கன்னியாகுமரி என்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள். இப்போது இருக்கிற நிலத்தினுடைய தென்கோடி முனை இந்த கன்னியாகுமரி. அதனால அதன் அந்த பக்கத்தில் உள்ள வட்ட மாவட்டத்திற்கு கன்னியாகுமரி குமரி மாவட்டம் என்று பேர் பெற்றிருக்கிற பேரிட்டு இருந்தார்கள். அதற்கு தெற்கே இருப்பது இப்போ இந்து மகா சமுத்திரம் என்கிற ஒரு பெரிய வாரி, ஒரு பெரும் கடல். அந்த கடலில் ஒரு காலத்தில் அதாவது ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு பெரிய நிலப்பரப்பு இருந்தது. இந்து மகா சமுத்திரம் என்று இந்தியன் ஓஷன் என்று சொல்லப்படுகிற அந்த பெருங்கடல் வாரி முழுதும் ஒரு காலத்தில் நிலமாக இருந்தது. அந்த நிலத்தினுடைய தென்கோடியில் தான் இந்த தமிழ் தோன்றினது, நம்முடைய முன்னோர்களும் தோன்றினார்கள். அங்கே இருந்து அவர்கள் பல காரணங்களினால பல திசையும் பரவி சென்றார்கள். அதில் தமிழ் தோன்றி வளர்ச்சி அடைந்த பிற்பாடு அவர்கள் வடக்கு நோக்கித்தான் சென்றார்கள். அதாவது பனிமலை, இமயமலை என்று சொல்லுகிற மலை திசை நோக்கி அவர்கள் அந்த திராவிடர்கள் இந்த வடக்கே போனா 1,000 ஆண்டு ஒரு 1,000 கல் தொலைவு சென்றாலே மொழியானது வேறுபடுகிறது. அதன் பிறகு வேறு சில காரணங்களும் இருக்கின்றன வேறு மொழி வேறுபடுவதற்கு. அதனால தமிழ் வந்து நாளடைவில் திராவிடம் என்கிற மொழியாக இனமாக தெரிந்தது. அந்த மொழியினாலே மொழி திருவினாலே இதை பேசுகிற மக்களும் திராவிடர் எனப்படுகிறார்கள். உலக மேடையிலேயே இப்பொழுது தமிழ் திராவிடத்திற்கு தாய், அதாவது தெலுங்கு மலையாளம் கன்னடம் முதலிய மொழிகளுக்கு தாய், சமஸ்கிருதம் இதற்கு மூலம் என்பதை நாம் நாட்ட முடியும். நான் நெடுகப்போது பேச சொல்லிக்கொண்டு எழுதிக்கொண்டுதான் வருகிறேன். இப்பொழுது இதெல்லாம் அந்த எதிர்காலத்தில் தமிழகம் முன்னேறுவதற்கு தமிழ் விடுதலை அடைய வேண்டும் சமஸ்கிருதத்தில் இருந்து. சமஸ்கிருதத்தில் 2/5 தமிழ், 2/5. ஒரு பகுதி மேனாட்டு ஆரியமொழி, ஒரு பகுதி வடநாட்டு திராவிட பிராகிருதம் என்கிற மொழி, ஒரு பங்கு புதிதாக ஆங்கிக் கொண்டது. 2/5 தமிழ். மேனாட்டார் வந்தவர் பாட ஆங்கில கல்வி வாயிலாக உண்மையெல்லாம் வெளிப்படுத்தின பாடு சில ஓரளவு ஒத்துக்கொள்கிறார்கள். சில சொற்கள் தமிழ் சொற்கள் தான் வடமொழியிலே என்று, ஆனால் சில மட்டுமல்ல, அடிப்படையில் அடிப்படை சொற்களே சமஸ்கிருதத்தில் தமிழ் தான். அதில் 2/5 எப்படி இருக்கும்? அதனாலதான் இந்த மொழி ஆராய்ச்சியில் நான் ஈடுபட்டது. நமக்கு இப்போது வரலாறு, நமக்கு துணை வரலாற்று முறை, இந்த மொழி அடிப்படையில் நாம் வரலாற்று துணை கொண்டால் நாம் உரிமை பெற முடியும். இந்த மொழியினால தான் நாம் இப்போது முன்னேற முடியும். வேற ஒரு வழியும் இல்லை.